அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினால் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதரவர்களுடைய கொள்கை இந்த பூமியிலே பரவி எல்லோரும் இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்பதற்காக வேண்டி பல வகையான திட்டங்களை தொகுத்து ஒவ்வொரு நபர்களாக சந்தித்தும் பொதுமக்களையும் சந்தித்தும் தெருக்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதிலே நம்முடைய பிரச்சாரங்களில் ஒன்றாக அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனை அரபியில் இருப்பதை அரபி மொழி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழ் மொழியிலும், இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் சிங்கள மொழியிலும் மொழிபெயர்த்து ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாவர்களையும் சந்தித்து திருமறை குர்ஆனை கொடுத்து இந்த குர்ஆனை படியுங்கள், இந்த குர்ஆனில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி பல தலைவர்களை சந்தித்து கொடுத்துருக்கிறோம். இறுதியாக நம்முடைய ஜமாத் சார்பாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்தித்து இந்த சிங்கள திருமறை குர்ஆனை கொடுப்பதற்காக நம்முடைய ஜமாத் சார்பாக சென்றிருந்தார்கள். அங்கே போய் அவருக்கு இந்த குர்ஆன் கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுது? இந்த குர்ஆனை படியுங்கள், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் அவருக்கு எடுத்து சொல்கிறோம், என்னென்ன எடுத்து சொல்கிறோம், நம்முடைய ஜமாத் சார்பாக என்ன செய்கிறோம், என்னென்ன மார்க்கப்படிகளை எடுத்து செய்கிறோம் என்று சொல்கிறோம். அனாதைகளை பராமரிப்பதிலிருந்து இஸ்லாத்தை சொல்லி இந்த மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிங்களவன் தமிழவன் முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாமல் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் செயல்பட்டார்களோ அது போன்றுதான் இந்த தௌஹீத் ஜமாத் செயல்பட நினைக்கிறது என்று எடுத்து சொல்கிறோம். எடுத்து சொல்கிற போது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று சிங்களத்திலும் தமிழிலும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றோம். சொல்ற போது அவர் என்ன சொல்றாரு, இது நல்ல நிகழ்ச்சி தான், இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரும் வரவேற்பு சொல்றாரு. அதே மாதிரி குர்ஆனில் உள்ள சில வசனங்களை மேற்கோள் காட்டுறோம். இந்த குர்ஆன் சாதாரணமான குர்ஆன் கிடையாது, இறைவனிடத்திலிருந்து வந்த வேதம் தான், எந்த அடிப்படையில் நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி நாமளே விளங்கப்படுத்துறோம். அல்லாஹ்வே சொல்றான்ல, வைன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபத்து பி சூரத்தி மிம் மித்லிஹி ஃபதுஊ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹி உங்களுக்கு தெரிந்த அத்தனை துறவிகளையோ தலைவர்களையோ யாரை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், கூட்டிக் கொண்டு வந்து இந்த குர்ஆனை போன்று உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். அப்படிப்பட்ட அற்புதமான வேதத்தை தான் நாம் ஒவ்வொரு தலைவர்களாக சந்தித்து கொடுக்கிறோம், உங்களுக்கும் தந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். இது எதுக்கு கொடுக்குறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் இருக்கிற போது ஒவ்வொரு ஆட்சி தலைவர் எதிர் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தின் பால் அழைப்பு விட்டார்கள், இஸ்லாத்தை நோக்கி வாங்க என்று கடிதம் எழுதுவாங்க, ஒருவரை சந்தித்து போய் சொல்லுங்கள், ஒரு நபி தோழரை அனுப்புவாங்க. இதே போன்று நாமும் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு தலைவர்களாக இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தலைவருக்கு கொடுப்போம், பொலிஸ்மா அதிபர்களுக்கு கொடுப்போம், அரசியல்வாதிகள் உள்ளவர்களுக்கு கொடுப்போம், அரசியல்வாதி இல்லாத தலைவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம், லோயருக்கு என்று சொல்லி டீச்சர்மாருக்குன்னு சொல்லி எல்லாரும் கொண்டு போய் கொடுப்போம். இப்படி கொடுக்குற நேரத்தில் மைத்திரி சிறிசேனுக்கும் கொடுப்பதற்காக அனுமதி கேட்டிருக்கிறோம். எல்லாரும் கொடுப்போம், எல்லா தலைவர்களும் கொடுப்போம், இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எல்லாம் இந்த குர்ஆனை கொடுப்போம். அதே போன்று இவருக்கும் கொண்டு போய் கொடுத்தோமா? கொடுத்தோடனே நம்மளை விமர்சனம் செய்யறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் வந்தவங்க இல்லை, ஒரு தூரத்தில் இருந்து கொண்டு விமர்சனம் செய்கிறது. என்ன விமர்சனம் இருக்கிறது? சொல்லிட்டாங்களா அரசியல் இறங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போ பழைய ஜனாதிபதியை சந்திக்க போயிருக்காங்க. எதுக்கு சந்திக்க போயிருக்கிறார்கள்? இவர்கள் அரசியலுக்குள்ளே போக போகிறார்கள் என்கிறாங்க. நம்முடைய ஜமாத்துடைய அடிப்படை ஜாப்புல எழுதப்பட்டுள்ளது என்ன நிபந்தனை? நாம் அரசியல்ல இறங்கவே மாட்டோம், அரசியல்ல இறங்கினா நீங்க அப்ப எங்களை நோக்கி எதிர்ப்பு கணைகளை வீசுங்க என்று சொல்றோம். ஆனா இந்த படத்தை பார்த்து சின்ன பிள்ளைங்க கதை சொல்ற மாதிரி நமக்கு என்ன சொல்றானுங்க, இவன் அரசியல் இறங்க போறாங்க என்று சொல்லுகிறார்கள். நாம் அரசியல இறங்க மாட்டோம், அது முதல் விஷயம். அதே போல இந்த ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்காக போன இவர்கள் குர்ஆன் அவர்கிட்ட கொடுக்கிறாரு, முன்னாள் ஜனாதிபதி சந்திக்க போன இவர்கள் குர்ஆனை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு, அவர் உருவு செஞ்சாரா என்ன, அவர் உருவு செய்யாம காபிரா இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் எப்படி குர்ஆனை கொடுப்பாங்க கேக்குறாங்க. 2017 இப்போ 2017 இருந்துட்டு அவனுக்கு வார டவுட் பாத்தியலா, குர்ஆனை உதவு இல்லாமல் தொடலாமான்னு கேட்குறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாவே காபிர்களுக்கு அந்த பதிலை கொடுத்துட்டாங்க, இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு பதிலை கொடுத்து விட்டார்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னும் ஆண்ட்ராய்ட்லேருந்து பெரிய பெரிய ரைட்டுகள்லாம் வந்துட்டு உலகத்தில் இன்னும் உட்கார்ந்துட்டு என்ன விமர்சனம் பண்ணுறாங்களாம், குர்ஆனை காபிர்களை கொண்டு போய் கொடுக்கலாமா கேட்குறாங்க. இந்த அளவுக்கு மடைமேல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கோமால் இருந்த ஒத்தந்தான் இப்படி கேட்கலாம், ஏன் இதுவரைக்கும் நாம் பேசின எந்த விஷயத்தையும் பார்க்காமல் பேசியிருப்பான். அதே மாதிரி கேட்குறான், உதுவு இல்லாமல் தொடலாமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
நீங்க தான் என்ன செய்றீங்க, காஃபிர்ட்ட குர்ஆன் கொடுக்க கூடாது, அவன் இஸ்லாத்துக்கு வரப்படாது. மாதவிடாயாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட குர்ஆன் கொடுக்க கூடாது. குர்ஆன் ஓதலாம் என்று இருக்கிற போது அது காஃபிர்ட்டையும் சரி மாதவிடாய் பெண்கள் யார் ரகையிலையும் குர்ஆன் கொடுக்கலாம், ஓதலாம், படிக்கலாம் என்று இருக்கிற போது கொடுக்காதீங்கிறாங்க. எதுக்கு சொல்றான் தெரியுமா? அவனுக்கும் தெரியும் கொடுக்கலாம்னு. நாம கொடுத்தா வயிறு எரியுது. அதுல வேற புதிய விமர்சனம் என்ன? அது என்ன, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நீங்க எழுந்துச்சு நிக்கிறீங்க, போட்டோவுக்கு பின் எப்படா குர்ஆன் கொடுக்கறது? அவர் உட்கார்ந்து நிற்கிறாரு, ஒருத்தன் எழுப்பி போய்த்தானா குர்ஆன் கொடுத்தாகணும்? ஃபோட்டோக்கு அப்படி நிற்கிறோம், அப்படி சேர்ந்துட்டு நிற்கிறது என்ன, இது செல்ஃபி எடுத்து நிற்கிறாங்க போய்? இல்லை, அவரிடத்துல குர்ஆன் கொடுத்துருக்குறோம் என்ற ஆதாரத்துக்காக வேண்டி நம்ம ஜமாத் சார்பாக யார்கிட்ட குர்ஆன் கொடுத்தாலும் ஃபோட்டோ எடுப்போம். எதுக்கு? இந்த குர்ஆன் எங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட்டதுன்னு விசாரணைக்காக கொடுத்து வைப்போம். அதே மாதிரி அங்கே கொண்டு போய் கொடுக்கப்படுது, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது என்ன, அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க, மரியாதையான இருக்கிறாங்க. மரியாதை எப்படா குந்தகம் வரும்னா, அவர் வருகிற நேரத்தில் எந்திரிச்சா தான் குந்தகம் வரும். அவர் வாராராம், எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, இந்த ஸ்கூலில் வாத்தியார் வருகிற நேரத்தில் மாணவர்கள் எழுந்திருக்கிறாங்களே, அதே மாதிரி எழும்பி நின்றால்தான் அந்த மரியாதை தான் இஸ்லாத்தில் தடை. ராஜபக்சே அவர்களை சந்தித்து அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கொடுக்கப்படுகிற போது எல்லாரும் சார்பாக போயிருந்தாங்களா, அவர் கொஞ்ச நேரம் தாமதமாக வருகிறார். அப்போ வருகிற நேரத்தில் ஜமாத் சார்பாக யாரும் எந்திரி நிற்கவில்லை. அவர் வருகிற போது உட்கார்ந்தா இருந்தாங்க. நம்மளை விமர்சனம் பண்ணுறால உன்னால் முடியும் என்றால், ஒரு ஏரியா மினிஸ்டர் ஒருத்தர் வராரு, அவர் வருகிற போது உட்காந்துட்டு வாங்கலாம், இவ்வளோ விமர்சனம் பண்ணுறிய ஏழும் அவங்களுக்கு இட்டுப்புலாம் இறங்கி போயிடும். அவன் கேட்பான், என்னடா மரியாதை இல்லாமல் இருக்கிறான்னு கேட்டுருவாங்க. அப்போ எல்லா வகையிலும் நாம் என்ன சொல்கிறோம்னா, ரசூல்லாவை கடைபிடித்து தான் எல்லா விஷயத்தையும் நடந்துக்கிட்டு வரோமே ஒழிய நம்மை பார்த்து பொய்யான விமர்சனம் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் என்ன செய்கிறோம், இதை நாம் கொடுக்குறோம். அதன் மூலம் அவர் என்ன செஞ்சார், கடைசியாக விளங்கப்படுத்தணும். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்ன கேள்வி, இந்த முகம் மூற்ற சம்பந்தமாக நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நாங்கள் இங்கே சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதில்ல, நம்மள் மீது இவர்கள் பொய்யாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வசனத்தை எடுத்து காண்பித்து எல்லா வகையும் விலாவரியாக விளக்கி விளக்கப்படுத்த உடனே குர்ஆனை கொடுத்தோமா? அப்போ இதுதானே இஸ்லாம், இப்படித்தானே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இதான மத நல்லிணக்கத்தை சேர்ப்பதற்குரிய வழி. எந்த அளவுக்கு அவர் சொல்றார்னா, உங்கள் பிரச்சாரத்தின் மூலம் இனங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு அவர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுவதற்கு வழியாக இருக்கிறது, உங்கள் பிரச்சாரத்தை நாடுபுறாக கொண்டு போங்கள் என்று சொன்னாரே, இதுதானே பிரச்சாரம், இதுதானே மத நல்லிணக்கம். இது இல்லாமல் ஒரு துறவிக்கு பக்கத்தில் போய் கொடை பிடிச்சி நிற்கிறதா? நாம் குர்ஆன் கொடுத்தது விமர்சனம் பண்ணுறியாப்பா, நோம்பு இல்லாதவனுக்கு நோம்பு திறக்க வைக்கிறீங்களே, யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன, நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணுறது அவன் அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ரத்த வெள்ள நிவாரணத்தில் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஏன் டிஷர்ட் போட்டுட்டு செய்கிறான் அப்படிமா, அவனும் போட்டு தான் இருக்கிறான், அவன் எல்லாம் போட்டுட்டு செய்கிறான், அவனெல்லாம் டிஷர்ட் தான் போட்டுட்டு செய்கிறான், அதெல்லாம் விமர்சனம் இல்லை, நாம செஞ்சா அது எப்படி பிழையே அது அப்படின்ட்டு கேட்பான். இந்த அளவுக்கு தான் நம்மை பார்த்து விமர்சனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் உப்பு சப்பு இல்லாத விமர்சனம். எனவே உண்மையாளர்களுக்கு, தேடல் உள்ளவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட செய்தி போதும். எனவே பல தலைவர்களை சந்தித்து அல் குர்ஆன் கொடுப்பது போன்று இதையும் நாம் சந்தித்து கொடுக்கிறோம். இது மூலம் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினால் மிகப்பெரிய நன்மை. இதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலேயே ஒற்றுமையின் மூலம் ஒன்று சேர்க்கப்படும் என்றால் அதுவே சந்தோஷம். இதைத்தான் எதிர்பார்த்து செய்கிறோம். எல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மனநிலைகளை சரியான நிலையிலே மாற்றி அனைவரும் இந்த தூய்மையான கொள்கையில் ஒன்றிணைவதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.